Welcome to Renuka Recipe. வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வாழைப்பூவோட முருங்கையில் சேர்த்து செய்கிற ஒரு வரை ஒன்று செய்து காட்ட போகிறேன். அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதையும் அதை எப்படி செய்கிறன்றதையும் பார்ப்போம். வாங்கோ வீடியோக்கு போகலாம். ஒரு பிடி முருங்கைக்கீரையும் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூத்தையும் எடுத்திருக்கிறேன். இனி இதை நாங்கள் தூள் தூளாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டையும் இந்த வாழைப்பூத்தியில் இருக்கிற மேல் ரெண்டு மூன்று இதழ்களை உரித்து போட்டு நாங்கள் இந்த வாழைப்பூத்தியை நல்லா தூள் தூளாக கொத்தி எடுத்துக்கொள்ளுவோம். இதை வந்து நான் உப்பு போட்டு தண்ணிக்குள்ளே நனைய போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் செல்லாத புளிஞ்சு போட்டு எடுக்க அதோட நார்த்தன்மையால் வந்து ஒட்டி பிடிக்காமல் சுகமாக பிரிச்செடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த முருங்கைக்கீரையை நான் இப்போ துப்புரவாகி போட்டு நல்லா தூளாக வெட்டி இதை தண்ணியில் கழுவி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நாங்கள் இந்த வாழைப்பூத்தி வர செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு மிச்ச பொருட்களை பார்ப்போம். தூளாக வெட்டிய வாழைப்பூ, முருங்கைக்கீரை, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பிஞ்சளவு பெருங்காய பவுடர் போடுவோம், ஒரு டீஸ்பூன் கடுகு, மூன்று செத்த மிளகாய், ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு, ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், தாளிக்க தேவையான அளவு எண்ணெய், கொஞ்சம் தேங்காய்ப்பூ. இந்த வெட்டின வாழைப்பூவுக்குள்ளே இனி நாங்கள் இந்த தூள்கள் தேங்காய்ப்பூ எல்லாத்தையும் போட்டு குழச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இது உப்பு போட்டு ஊற வச்சபடியாக நான் கன உப்பு போட இல்லை. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை கப் ஃப்ரெஷ் தேங்காய் பூவும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழச்செடுத்து கொள்ளுவோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். இதோடைய ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்வோம். இந்த கடுகு வடித்தோன்னா ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்கிறேன். அதோடையே வெட்டி இருக்கிற இந்த பெரிய வெங்காயம் உண்டு, அதையும் சேர்த்து கொஞ்சம் தாளித்து கொள்ளுவோம். மூன்று செத்த மிளகாயும் சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். எல்லாத்தையும் வதக்கி விட்ட பிறகு இதுக்குள்ளே நாங்கள் இந்த கருவேப்பிலையையும் சேர்த்து கொள்ளுவோம். அதையும் சேர்த்து கொஞ்சம் வதங்கினோடனே நாங்கள் இந்த எல்லாத்தையும் சேர்த்து குழச்சி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூ கொட்டின தூள் வாழைப்பூவை இதுக்குள்ளே சேர்த்து நாங்கள் அவிய விடுவோம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் போக விடுவோம். வாழைப்பூ கொஞ்சம் அரைவாசி வதங்கிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த முருங்கையில் வெட்டி இருக்க முருங்கையிலே சேர்த்து கொள்வோம். மூடி போட்டு இதை வேக விடுவோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கொள்ள வாழைப்பூ வர முடிஞ்சது. இதை நாங்கள் டிஷ்ஷுக்கு மாற்றி எடுத்துக்கொள்வோம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து இரும்பு சத்துகள் நிறைய இருக்குது. அதே நேரம் வாழைப்பூ வந்து வயிற்றில் உள்ள கோளாறுகளுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியது. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா வறுத்து சாப்பிடக்குள்ள ரெண்ட பலன்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஆரோக்கியமான சுவையான இந்த வாழைப்பூ வரை நீங்களும் இதனை சமைத்து ருசித்து இதன் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.